நேற்றிரவு துறைமுக நகரமான உக்ரைனின் தெற்கு ஒடேசா பகுதியில் ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கருங்கடல் ஒப்பந்தம் காலாவதியான பின் இந்த பகுதியில் ரஷ்யா நடத்தும் மிகப்பெரிய இரண்டாவது தாக்குதல் இதுவென அந்த பகுதி ஆளுநர் தெரிவித்துள்ளார். மக்களை தங்கள் வசிப்பிடங்களிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். இராணுவ தாக்குதலின் போது ஒலிக்கப்படும் எச்சரிக்கை சைரன்கள் உக்ரைன் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் நடைபெற்ற ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனின் துறைமுக நகரமான ஒடேசாவில் உள்ள கட்டிடங்கள் சேதமானது. அதற்கு பின் ரஷ்யா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் கருங்கடல் வழியாக நடைபெறும் தானிய ஏற்றுமதியின் எதிர்காலம் குறித்து ஒரு மறைமுக எச்சரிக்கையை வெளியிட்டதுடன் ஒடேசா துறைமுகத்தை உக்ரைன் போர் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தது. கருங்கடலில் கலிப்பர் ஏவுகணைகள் ஏவப்பட்டதை கண்டறிந்ததாக உக்ரைனின் விமானப்படையும் தெரிவித்திருக்கிறது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.